நமது நாட்டின் கடைசி மன்னரும் சிங்கப்பட்டி ஜமீன்தாருமான முருகதாஸ் தீர்த்தபதி அண்மையில் காலமானார். இந்நிலையில் அவரை தனது பெரியப்பா என குறிப்பிட்டு இரங்கல் தெரிவித்திருந்தார் நடிகர் பிரேம். நடிகர் பிரேம் பல்வேறு வெற்றி படங்களில் நடித்தவர். குறிப்பாக சமீபத்தில் வெளியான விக்ரம் வேதா படத்திலும் நடித்திருந்தார். இந்நிலையில் சிங்கம்பட்டி ஜமீனுக்கும் நடிகர் பிரேமுக்கும் உள்ள தொடர்பு பற்றி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மிகவும் உற்சாகமாக பேசிய அவர், சிங்கம்பட்டி ஜமீன் தனக்கு எந்த முறையில் பெரியப்பா வேண்டும் என்றால் தனது தாத்தா யார் என்பது பற்றியெல்லாம் எடுத்துரைத்தார். அதை பற்றி அவர் கூறும் பொழுது, நாட்டின் கடைசி ராஜாவாக வாழ்ந்து மறைந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் எனது பெரியப்பா. எனது அம்மாவோடு கூட பிறந்த சகோதரியை தான் சிங்கம்பட்டி ஜமீன்தார் திருமணம் செய்திருந்தார். அவரை பற்றி பேசுவதற்கு முன்னர் ராமநாதபுரம் மன்னர் குடும்பம் பற்றி ஒரு சில வரலாற்றுகளையும் அறிந்து கொள்ள முற்பட்ட போது, ராமநாதபுரம் சண்முகராஜராஜேஸ்வர சேதுபதி மன்னருக்கு 5 மனைவிகள், அதில் 4வது மனைவி கிருஷ்ணவேணி நாச்சியாருக்கு 4 பிள்ளைகள். அந்த வகையில் எனது அம்மாவும் சிங்கம்பட்டி ஜமீன் மனைவியும் அக்கா தங்கைகள். ஆக எனது பெரியம்மாவை திருமணம் செய்துள்ளதால் சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி எனக்கு பெரியப்பா ஆகும். அவரை பொறுத்தவரை ஆங்கிலம் மிக சரளமாக பேசுவார். அதேபோல் தமிழில் ஆழ்ந்த புலமையும் அறிவும் கொண்டவர். புற்றுநோய் காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிர்வந்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக சென்னையிலிருந்து செல்வதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் எங்களால் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேரடியாக செல்ல முடியவில்லை. ஊரடங்கு தளர்த்திய பிறகு அவர் வாழ்ந்து மறைந்த சிங்கம்பட்டு அரண்மனைக்கு சென்று மரியாதை செலுத்த திட்டமிட்டுள்ளேன். ராமநாதபுரம் சண்முகராஜேஸ்வர சேதுபதியின் உடன் பிறந்த சகோதரி மகன்தான் சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி. அதாவது எனது அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் சொந்த அத்தை பையன். நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டியில் 5 ஏக்கர் பரப்பளவில் அரண்மனை ஒன்று உள்ளது. இத்தனை காலமாக எனது பெரியப்பா அங்குதான் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 பெண்கள், 2 ஆண்கள் என மொத்தம் 5 பிள்ளைகள் உள்ளன. எல்லோரும் இப்போது வேறு வேறு ஊர்களில் வாழ்ந்து வருகின்றனர். அண்ணன்கள் பிசினஸ் செய்து வருகிறார்கள். பெரியப்பா மறைந்துவிட்டதால் இனி அரண்மனையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என நினைக்கிறேன். சிங்கம்பட்டி அரண்மனையில் 200 ஆண்டுகள் வளமை வாய்ந்த பைனாகுலர் ஒன்று உள்ளது. அதை பார்த்தீர்கள் என்றால் இப்போது உங்கள் பைனாகுலர்லாம் வீண். அந்த அளவிற்கு காட்சிப்படுத்தும் திறனும் தெளிவும் இருக்கும் என்று பாராட்டியுள்ளார். சிங்கம்பட்டி ஜமீனை பொறுத்தவரை கடை ஆர்வம் கொண்டவர். அவரை சந்திக்கும் போதெல்லாம் என்னை வாழ்த்துவார். ஜமீன்தாராக இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவார், எளிமையாக பழகுவார். இவ்வாறு தனது நினைவுகளையும் குடும்ப பின்னணி குறித்தும் நடிகர் பிரேம் பகிர்ந்துள்ளார். இதனிடையே நடிகர் பிரேம் மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றது தற்போது திரையுலகிற்கு தெரிய வந்துள்ளது.